ஹலோ, வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாம்பரம் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஜிஞ்சர் ஜூஸ், ஜிஞ்சர் லெமன் ஜூஸ். நம்ம நிறைய ஃபுட் ரெசிபிஸ் வந்து பாக்குறோம் நம்மளோட வீடியோஸ் எவ்ரி வீக். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட் வீடியோஸ் வந்து நடுப்புற நம்ம மெடிசினல் வேல்யூ உள்ள ரெசிபிஸ் கொடுக்கணும்னு நினைச்சுன்னு அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் வந்து இந்த ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணலாங்கிறது சொல்ல போறேன். இஞ்சி சார் எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி இஞ்சி எடுத்துட்டு இருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். 50 கிராம்ஸ் இஞ்சி எடுத்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி பீல் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து நல்லா கல்லை வச்சு சதச்சுக்கணும். ஆக்சுவலி நம்ம இஞ்சியை கட் பண்ணிட்டோம்னாக்க மிக்சியில ப்ராப்பரா மசியாது. ஸோ அதனால இதை கல்லால் இப்படி சதச்சுட்டோம்னாக்க நமக்கு மிக்சியில போட்டு அரைக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம இஞ்சியை வந்து நல்லா இந்த மாதிரி சதச்சுட்டோம். இதை வந்து அப்படியே நான் ஒரு மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் நம்ம. இப்போ நான் இஞ்சியை நல்லா ஜெல்லாம் விட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸஸாகவே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா சீவில் வடிகட்ட போகிறோம். ஸோ தண்ணி நல்லா ஒரு டம்ளர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுட்ட இஞ்சி விழுதை வந்து அப்படியே நான் சீவில் வடிகட்டிடுறேன். நன்னா சக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜூஸை மத்தனை எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சியை நல்லா வடிகட்டின்ட்டோம். இந்த சக்கை மத்திரம் இருக்கு, இந்த சக்கையை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சீவில் வடிகட்டி வச்சிருந்த இஞ்சி சாறில் நம்ம ஒரு 2 லெமன் புழிய போகிறேன். நம்ம எடுத்துட்டு இருக்கிற இஞ்சிய குவான்டிட்டி அந்த காரத்தை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ புழிஞ்சிக்கலாம் லெமனை. இது ஒரு 2 டம்ளர் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு வந்து 2 லெமன் எடுத்துட்டு இருக்கேன். இஞ்சியை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஜூஸாக நம்ம எப்போவுமே குடிக்கக்கூடாது, கொஞ்சம் டைல்யூட்டட் ஜூஸாக தான் குடிக்கணும். ஸோ அந்த 2 டம்ளர் ஜூஸ்க்கு நான் 2 லெமன் எடுத்துட்டுருக்கேன். பெரிய லெமன், 2 லெமன் புழிஞ்சுட்டுருக்கேன். காணாதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட புழிஞ்சிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. சில பேர் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணி குடிப்பா. இன்னைக்கு நான் வந்து கரும்பு சக்கரை தான் ஆட் பண்ணுறேன், இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, வெல்லம் போட்டுட்டோன்னா நல்லது உடம்புக்கு. ஸோ வெல்லம் வந்து நம்மளோட டேஸ்ட்டை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்வீட் வந்து இஞ்சி, லெமன், வெல்லம், மூணு தான் இதோட இன்க்ரீடியன்ட் ஆக்சுவலி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி டம்ளரில் ஒரு 100 ml பெர் ஹெட் குடிச்சிக்கலாம் நம்ம. ரொம்ப ஜாஸ்தி இஞ்சி சேர்க்கப்படாது, குடிக்கப்படாது இஞ்சி. இது வந்து ஒரு மெடிசினல் ட்ரிங்க் ஆக்சுவலி, ஜூஸ் கிடையாது. இது ஒரு மெடிசினல் ட்ரிங்க், வெரி குட் ஃபார் ஹெல்த். ஆக்சுவலி நமக்கு வந்து இஞ்சி லெமன் ரெண்டோட பெனிஃபிட்ஸும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இஞ்சி வந்து கொலஸ்ட்ரால வந்து அப்படியே நமக்கு ரெடியூஸ் பண்ணிடும். மோரோவர் இந்த ஜூஸ் என்ன பண்ணணும்னா நம்ம எம்டி ஸ்டமக்ல தான் குடிக்கணும். வெறும் வயத்துல ஜஸ்ட் ஒரு 100 ml வீக்லி ட்வைஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் குடிச்சா போறோம். குடிச்சோம்னாக்க வயத்துல உள்ள எல்லா இம்யூனிட்டிஸ் எல்லாம் வெளியில போயிடும், கிளீன் ஆயிடும் ஸ்டொமக் வந்து. கொலஸ்ட்ரால் வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும் இந்த ஜிஞ்சர் ஜூஸ் வந்து. ஸோ இந்த ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் இதை வந்து எல்லாருமே எவ்ரி வீக்கெண்ட் ஆனாக்க கண்டிப்பா எம்டி ஸ்டமக்ல ஜஸ்ட் ஒரு 100 ml குடிங்க. ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்பவே நல்லது.